பார்க்க போறது 11th கெமிஸ்ட்ரி அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி அண்ட் கேசி அதாவது கேபி மற்றும் கேசி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு பற்றி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இந்த தொடர்பு பற்றி பார்க்கிறதுக்கு முன்னால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு பொதுவான வேதி வினையை நம்ம என்ன செய்யணும் எழுதணும் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கிறதுக்கு முன்னால நம்ம ஒரு காமன் கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம என்ன செய்யணும் எழுதணும் அந்த காமன் கெமிக்கல் ஈக்குவேஷனை கவனிங்க x moles of a plus y moles of b l moles of c plus m moles of d here இங்க a b அப்படினா என்னதுன்னா வினைபடு பொருட்கள் இந்த x y ங்கிறது இந்த வினைபடு பொருட்களோட மோல்களின் எண்ணிக்கை அதே மாதிரி இங்க கவனிங்க c d அப்படிங்கறதுனா வினை விளை பொருட்கள் இந்த l m ங்கிறது வினை விளை பொருட்களோட மோல்களின் எண்ணிக்கை ஹியர் a b ங்கிறது என்னது ரியாக்டன்ஸ் அந்த ரியாக்டன்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் x y ஹியர் c d ங்கிறது ப்ராடக்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் l m ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது kc ஹியர் kc ங்கிறது என்னன்னா அது ஒரு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அந்த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் நாம வந்து கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட் நாம என்ன செய்யணும் ரைட் பண்ண போறோம் அதாவது kc ங்கிறது ஒரு சமநிலை மாறிலி இந்த சமநிலை மாறிலியை நாம எழுதும்போது ஹியர் எழுதுவோம் kc is equal to c அதாவது இந்த kc எழுதுறதுக்கு முன்னால நாம வந்து அதவ ஸ்கொயர் பிராக்கெட்ல நாம என்ன செய்யணும் எழுதணும் ஸ்கொயர் பிராக்கெட் c ஸ்கொயர் பிராக்கெட் d divided by square bracket a square bracket b இந்த கேஸ் எழுதும்போது அதாவது வினை விளை பொருட்களோட மோல்களின் எண்ணிக்கை divided by வினை விளை வினைபடு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை இந்த வினை விளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை எழுதும்போது அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம என்ன செய்யணும் பவர்ல நம்ம எழுதணும் d க்கு என்னது இருக்கு m a க்கு என்னது இருக்குது அதுக்கு அப்புறமா நாம என்ன செய்யணும் kc எடுத்து நாம என்ன செய்யணும் எழுதணும் kcங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல வினை விளை பொருட்களோட செறிவு divided by வினைபடு பொருட்களின் செறிவு அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு அதை எடுத்து நாம என்ன செய்யணும் பவர்ல நாம எடுத்து எழுதணும் சரியா இப்போ நாம kc வேல்யூ எடுத்துறலாம் kc is equal to அதாவது வினை விளை பொருட்களோட செறிவு செறிவு நாம ஸ்கொயர் பிராக்கெட்ல எடுத்து என்ன செய்யணும் எழுதணும் divided by வினைபடு பொருட்களின் செறிவு a d ஹியர் அதோட மோல்கள் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு அத நாம என்ன செய்யணும் பவர்ல எடுத்து எழுதணும் c க்கு மோல்ஸ் என்னது l d க்கு மோல் என்னது m a க்கு என்னது x b க்கு என்னது y சரியா இதுதான் kc வேல்யூ இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வச்சுக்குவோம் நெக்ஸ்ட் kp வேல்யூ எழுதணும் kp as well as அது ஒரு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் இத நம்ம என்ன சொல்றோம் இதோட எது மூலமா நம்ம ரிட்டர்ன் பண்ணனும்னா கி அதோட பகுதி அர்த்தம் அதாவது பார்ஷியல் பிரஷர் அது மூலமா நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம் அதே மாதிரி தான் வினை விளை பொருட்களோட எண்ணிக்கை டிவைடட் பை வினை படு பொருட்களோட எண்ணிக்கை அதோட மோல்களின் எண்ணிக்கை நம்ம என்ன செய்யணும் பவர்ல அதே மாதிரி எழுதணும் சரியா kp எழுதும்போது பார்ஷியல் பிரஷர் அதாவது பகுதி அர்த்தத்தை நீங்க என்ன செய்ய கூடாது மறந்துட கூடாது கரெக்ட்டா நீங்க என்ன செய்யணும் எழுதணும் pc pd divided by pa p அதோட மோல்களின் எண்ணிக்கை நாம என்ன செய்யணும் பவர்ல எழுதலாம் அதே மாதிரி m x ஓகேவா இது kp ஓட வால்யூ இத ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் we know that ideal gas equation அதாவது pv is equal to nrg அதாவது கலிலேபு வாயுக்கான சமன்பாடு சரி அதை நாம என்ன செய்யணும் அதை எடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நாம என்ன செய்யணும் எழுதணும் pv is equal to nrg here p ங்கிறது என்னது பிரஷர் v ங்கிறது வால்யூம் n ங்கிறது எடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் r ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் t ங்கிறது டெம்பரேச்சர் சரியா இப்போ நம்ம வந்து p மட்டும் நம்ம என்ன செய்யணும் இந்த சைடு வச்சிட்டோம் மீதி b இந்த மல்டிபிளை பத்தி அந்த சைடு போகும்போது டிவைடட்ல மாறும் அத நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம் p is equal to n r c divided by ஓகேவா ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதணும்னா p is equal to அந்த b ங்கிறது இந்த n by b அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும் c அதாவது கான்சன்ட்ரேஷன் சரிவு அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம்
P is equal to C into RT. அதாவது இந்த ஈக்குவேஷன்ல இப்போ ஒவ்வொரு இதோட பகுதி அடுக்கத்தை நம்ம என்ன செய்யறோம் தனித்தனியா செப்பரேட்டா நம்ம என்ன செய்யறோம் எழுத போறோம். அதாவது இது நம்ம வந்து பகுதி அடுக்கத்தை நம்ம என்ன செய்ய போறோம் எழுத போறோம். அதாவது பார்ஷியல் பிரஷர் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுத போறோம். எழுதுங்க PA அது மோல் வந்து X is equal to A அதாவது செறிவு அதாவது கான்சன்ட்ரேஷன் சரி அதை எடுத்து மோல்களின் எண்ணிக்கை இன்று RT அதுக்கு பவர்ல ஓகேவா. இதே மாதிரி B B க்கு நம்ம என்ன செய்ய போறோம் எடுத்து எழுத போறோம். B B க்கோட மூல என்னது Y Y R C B C க்கு எழுத போறோம். நெக்ஸ்ட் சி டி எழுதுங்க. இன்று ஆர்டி பவர் எல் பிளஸ் எம்
minus x plus y. Okay, wow. Next, here, power work kudiya, vinay vilay porukkalin ennikai minus vinay padar porukkalin molgalin ennikai. Sariya, idhukku value enna 10 mg. Sariya, adhukku thana nam enna sendra 10 mg is equal to vinay vilay porukkalin molgalin ennikai minus vinay padar porukkalin molgalin ennikai. அதாவது product of number of moles minus the x number of moles. அது நினைச்சனும் எடுத்துக்கணும். So kp is equal to kc into rt power இது நம்ம என்ன போடலாம்? டெல்டா mg. டெல்டா mg. ஓகேவா? இப்போ இது வந்து relationship between kp and kc. Next இதோட இத வந்து கரெக்ட்டா நினைச்சனா எடுத்து எழுதி ரைட்டா? Relationship between kp and kc. சோ இப்போ கேபி வேல்யூ கேசி வேல்யூ எப்பப்ப எப்படி இருக்கு சொல்லிட்டு நம்ம அத கேஸ் படி நம்ம என்ன செய்யலாம் ஓவர் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் கேஸ் 1 ஓகேவா கேஸ் 1 ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் H2 plus I2 gives 2H5. Okay, வா. இந்த equationல வினை படு பொருட்களோட மோல்களின் எண்ணிக்கை பார்த்துக்கோங்க. வினை விளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை பார்த்துக்கோங்க. சரியா? Relation between KP and KC ஓட equation வந்து KP is equal to KC into RT power delta NG. Delta NG. Zero. சரி என்ன வேல்யூ பவர்ல 0 தான் இருக்கு ஆன்சர் என்னது 1 அப்போ kp is equal to kc ஓகேவா அப்போ வினை விளை பொருட்களின் எண்ணிக்கை அதாவது 10 mg ஓட வேல்யூ 0 வரும்போது kp equal to kc இது கேஸ் நம்பர் 1 ஓகேவா நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 2 பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் pcl பை டிசோஷியல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் எழுதிக்கலாம் PCl 5, PCl 3, Cl 2. Okay, வா. இப்போ நம்ம ரிலேஷன் பிட் KP KC வேல்யூ என்னது? KP is equal to KC into RT power delta NG. Okay, வா. இங்க வினை விளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது? 1 plus 1 இது 2 இருக்குது. அப்போ வினை படு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை இருக்கு? 1. நம்ம டெல்டா NG ஓட வேல்யூ என்னது? வினை விளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை மைனஸ் வினை படு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை அப்போ இங்க 2 இருக்குது 2 minus 1 என்னது 1 அப்போ kp is equal to kc into rt power delta சோ டெல் NG வேல்யூ என்னது 1 see rt வேல்யூ பண்ணிச்சிரோம் மல்டிப்ளை பண்ணப்றோம் மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ எப்படி இருக்கும் அதிகமா தான் இருக்கும் இன்கிரீஸா தான் இருக்கும் அப்ப இதோட இன்கிரீஸா இருக்கும் kp விட இன்கிரீஸா இருக்கும் அதிகமா இருக்கும் அப்போ kp greater than kc இவா இது கேஸ் நம்பர் சரியா நெக்ஸ்ட் கேஸ் 3 பார்க்கலாம் கேஸ் நம்பர் 3 ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் 2SO2 plus O2 is 2SO3 ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம kp kc உடைய ரிலேஷன் என்னது kp is equal to kc into rt power ln ஓகேவா விடை விளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை மைனஸ் விடை படு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை இப்போ விடை விளை பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை என்ன நம்பர் இருக்கு 2 விடை படு பொருட்களின் மோல்களின் எண்ணிக்கை 2 plus 1 3 அப்போ 2 minus 3
minus 1. அப்போ kp is equal to kc into rt power minus 1. இது இங்கே கீழே வரும்போது டிவைடல வரும். டிவைடல வரும்போது வேல்யூ என்ன செய்யும்? டிகிரீஸ் டிகிரீஸ் ஆகும். அதாவது என்ன செய்யும்? குறையும். அப்போ குறையும்போது kp வேல்யூ எப்படி இருக்கும்? less than kc. இது கேஸ் நம்பர் 3. ஓகே, தேங்க்யூ.